அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வலாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையிலும் நம்முடைய பள்ளிவாசலில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதிலும் எல்லா பள்ளிவாசல்களிலும் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு, வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் என்கின்ற மசோதாவை நாங்கள் நிராகரிக்கின்றோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அரசுக்கு தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை வெளியிட்டிருக்கக்கூடிய கியூஆர் கோடு வழியாகவும் மெயில் வழியாகவும் நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை ஏற்று இதுவரை 1.5 கோடி பேர் இந்தியா முழுவதிலிருந்தும் தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மாத்திரம் 700,000 பேர் அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தமிழ்நாடு இப்போது 9வது இடத்தில் இருக்கிறது இந்த எதிர்ப்பை தெரிவிப்பதில். இதர வழிகளில் இந்த மசோதாவுக்கு மொத்தமாக இந்தியா முழுவதிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்று பார்த்தால் சுமார் 2.5 கோடி மக்கள் அளவுக்கு தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருப்பதை நம்முடைய ஆப்புகள் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த எண்ணிக்கை போதுமானதா என்று கேட்டால், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த எதிர்ப்பின் அளவு போதுமானது அல்ல. ஒரு சட்டப்பூர்வமான வழியில் உங்களுடைய மாற்று கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொன்னதற்கு பிறகும், அரசு அறிவித்ததற்கு பின்னரும் இன்னும் போதுமான அளவிலே மக்களிடத்திலே அதற்கான விழிப்புணர்வு ஏற்படவில்லை என்பது ஒரு கவலைக்குரிய விஷயம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இரவு 12 மணியோடு இந்த கருத்து கேட்கக்கூடிய வாய்ப்புக்கான தேதி நிறைவடைகின்றது, காலம் நிறைவடைகின்றது. ஆகையினால் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிந்து நம்முடைய இல்லங்களுக்கு சென்று நம்முடைய வீட்டில் யாருக்கெல்லாம் மொபைல் இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும்.
அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்க விரும்புகின்றது என்பதை, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் அதனுடைய நெறிகளையும் செயல்படுத்துகின்ற போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்கள் முழுமையாக இதை புரிந்து கொள்ளாமல் அல்லது தவறாக புரிந்து கொண்டு அல்லது யாரோ ஏதோ இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள் என்பதை செவிவழி செய்தியாக கேட்டு வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் மீதான தவறான புரிதல்களோடு நம்மை சுற்றியிருக்கக்கூடிய சமூக மக்கள் வாழ்வது இஸ்லாத்துக்கும் நல்லதல்ல, அதை பின்பற்றி ஒழுகக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அது நல்லதல்ல. நம்மை சுற்றியிருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை சொல்வதோடு அது பரவுகின்ற வேகத்தை தம்பட்டம் அடித்து நாம் சொல்வது ஒருபுறம் இருந்தாலும், அது எந்த வகையிலெல்லாம் மனிதனுக்கு விடுதலையை தந்து கொண்டிருக்கிறது, அது எப்படிப்பட்ட ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்க விரும்புகின்றது என்பதையும் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கின்றோம். தாம் உருவாக்க விரும்புகின்ற ஒரு சமுதாய அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று வரையறுத்திருக்கக்கூடிய இஸ்லாம் அதற்காக பணிகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் குடிமக்களுக்கும் இந்த பணிகளை பகிர்ந்தளித்திருக்கின்றது. அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானில் ஒரு அருமையான வசனம் சொல்கின்றான், உங்களில் சிலரை வேறு சிலரை விட அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கின்றானே, அதை நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் உங்களுடைய மேலெண்ணங்களை உங்களுடைய புறாமைகளை அல்லது உங்களுடைய வளமான கற்பனைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உங்களை எந்த நோக்கத்துக்காக இறைவன் படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வாடுங்கள். உங்களுக்கு அருகில் இருப்பவரை வேறொரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இறைவன் படைத்திருக்கின்றார், அவர் அவருடைய நோக்கத்தை அடைவதற்காக அவர் உழைக்கட்டும் பாடுபடட்டும். ஒருவரை பார்த்து இன்னொருவர் நாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நீங்கள் உங்களுடைய ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா அருள்மறையான் திருக்குறானில் கூறுகின்றான். இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி கொஞ்சம் சுவையானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்கள் ஒருவரான அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வயதிலே மூத்தவர்கள், மிகச்சிறந்த ஒரு கெட்டிக்காரர், சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவது எப்படி என்பதிலே ஒரு பெரிய புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளை அவர் செய்து வந்தவர். அப்படிப்பட்ட அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சில பெண்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்த முஸ்லிம் பெண்கள் அவருடைய இல்லத்திலே ஒன்று கூடி அல்லாஹ் அருள்மறையான் திருக்குறானில் சட்டத்திட்டங்களை எல்லாம் ஆண்களை மையப்படுத்தியே பேசுகின்றான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய பொறுப்பை ஆண்களிடம்தான் ஒப்படைத்திருக்கின்றான். இப்படி ஆண்களுக்கென்று அல்லாஹ் உயர்வு வழங்கியிருக்கின்றான். சொத்துக்கள் என்று வருகின்ற போது ஆண்களுக்கு ஒரு மடங்கு என்றால் அதிலே பாதிதான் பெண்களுக்கு என்று இறைவன் சொல்லியிருக்கின்றான். இவரெல்லாம் ஆண்களை முதன்மைப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் சட்டங்களை சொல்லியிருக்கின்றான். ஏன் இறைவன் பெண்களை இப்படி முதன்மைப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில்.
உடனே அந்த முஸ்லிமா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலை நேரங்களிலே தங்களுடைய மனைவியரின் இல்லங்களுக்கு செல்வது வழக்கம். அவர்களோடு கொண்டும் உரையாடி விட்டு வருவார்கள், பேசிவிட்டு வருவார்கள். அப்படி வருகின்ற போது அன்னை உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெண்கள் எல்லோரும் முன்வைத்த அந்த கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள். அப்போதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான், உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான், அதை பார்த்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளாதீர்கள். ஓரிடத்தில் ஆண்கள் அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் என்றால், அந்த இடத்தில் ஆண்கள் தங்களுடைய பாத்திரத்தை தங்களுடைய ரோலை அவர்கள் இந்த உலகத்திலே செயல்படுத்தி காட்ட வேண்டும். பெண்களை அல்லாஹ் எங்கே முதன்மைப்படுத்தி இருக்கின்றானோ அங்கே பெண்கள் தங்களுடைய பாத்திரத்தை அவர்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். உலக வாழ்க்கையில் செல்வந்தர்களுக்கு ஒரு ரோல் இருக்கிறது என்றால் ஏழைகளுக்கு இன்னொரு இடத்திலே ஒரு ரோல் இருக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பாத்திரம், ஒரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், குடிமக்களாக இருப்பவர்களுக்கு இன்னொரு கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடிமக்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து ஏங்கக்கூடாது, தங்கள் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் யாருக்கு பெரும் சோதனை இஸ்லாத்தின் பார்வையில் என்றால், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பெரும் சோதனை. ஒரு சமுதாயத்தை வழிநடத்த அல்லது ஒரு சமுதாயத்தை அழிக்க அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை வழிநடத்தி விட்டால் போதும், அல்லது அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்களை அழித்து விட்டால் போதும், அவர் ஏமாந்தால் அந்த நாடே ஏமாந்ததை போல, அந்த தலைமுறை ஏமாந்ததை போல, அந்த சமுதாயம் ஏமாந்ததை போல. ஆனால் குடிமக்களுக்கு இலகுவான சோதனை தான். அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் என்னவென்றால், அரசுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான், ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் இணங்கி செல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் ஆட்சியாளர்களுக்கோ பெரும் சவால் காத்திருக்கிறது, பெரும் சோதனைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய வேளையில், உங்களுக்கு பிறகு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும், யார் கலீஃபாவாக வர வேண்டும், யாரை நாங்கள் நியமிக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களுடைய சுற்றியிருந்த நண்பர்கள் எல்லாம் கேட்ட நேரத்தில் ஆறு பேர்கள் கொண்ட ஒரு குழுவை அவர்கள் நியமித்தார்கள். அந்த ஆறு பேர் கொண்ட குழுவில் அவருடைய மகனுக்கு இடம் இல்லை. சிலர் கேட்டார்கள், உங்களுடைய மகன் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய வாரிசு, உங்களுடைய குணங்கள் அவருக்கு இருக்கும், ஏன் நீங்கள் அவரை கலீஃபாவாக நியமிக்க கூடாது, யார் அதை மறுக்கப் போகிறார்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த ஆறு பேர் கொண்ட ஒரு குழுவில் நான் ஏழாவது நபராக அவரை நியமிக்கிறேன், ஆனால் இந்த ஏழு பேரும் சேர்ந்து இந்த ஆறு பேரில் ஒருவரை தான் கலீஃபாவாக எடுக்க வேண்டும், என்னுடைய மகனை அல்ல. அவருக்கு கருத்து சொல்லும் உரிமை மட்டும்தான் இருக்கிறது. அவர் போட்டியாளர்கள் ஒருவராக அல்லது களத்தில் இருக்கின்ற ஆறு பேரில் ஒருவராக அவர் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்போது மறுபடியும் கேட்டார்கள், ஏன் இந்த பாரபட்சம், ஏன் அவர்களுக்கு நீங்கள் எங்கள் ஆறு பேருக்கும் வழங்கியதை போல அந்த முழு உரிமையை தரக்கூடாது என்று கேட்கும் போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் இந்த ஆட்சி பொறுப்பை சுமந்ததற்காக கைகட்டி நின்று பதில் சொல்லுகின்ற அந்த மாபெரும் பொறுப்பை கத்தாவின் வாரிசுகளில் நான் ஒருவன் மட்டுமே சுமப்பேன், அந்த பெரும் பாரத்தை தூக்கி என் பிள்ளைகளின் தலையிலே வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. பிள்ளைகளை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி 45 ஆண்டுகள் திட்டமிடக்கூடிய தலைவர்கள் வாழுகின்ற ஒரு உலகத்தில் ஏழாவது நபராக நீ இருக்கலாம், கருத்து சொல்லலாம், நீ போட்டியாளர்களாக வர முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், ஆட்சி பொறுப்பை அவர்கள் பொறுப்பாக பார்த்தார்கள், சுமையாக பார்த்தார்கள், அல்லாஹ்விடத்திலே போய் பதில் சொல்ல வேண்டுமே என்று அவர்கள் பார்த்தார்கள். அதே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்கு முந்தைய கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்றார்கள். அப்போது தனக்கு பிறகு யார் கலீஃபாவாக வர வேண்டும் என்பதில் அவர்களுக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு பார்வை இருந்தது.
ஏனென்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ்வால் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள், பெரிய சிந்தனையாளர். அவர்கள் எனக்கு பிறகு இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஹலீஃபாவாக இருப்பவர் உமராகத்தான் இருக்க முடியும், எனவே உமரை நான் நியமிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்வதற்கு முன்னால் தன்னுடைய க்ளோஸ் சர்க்கிள், ஒரு நெருங்கிய வட்டத்தில் சின்ன சின்ன ஆலோசனைகளை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மிக நெருங்கிய கூட்டாளி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவரிடத்திலே சொன்னார்கள், நான் உமரை கலீபாவாக நியமிக்கப் போகிறேன், அது பற்றி அபிப்பிராயம் என்னவென்று கேட்டார்கள். யாரை நியமிக்கலாம் என்று கூட கேட்கவில்லை, இவர்தான் என்னுடைய முடிவு, அதன் மேல் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றார்கள். அப்படியானால் அவரை நியமிப்பது உறுதியாகிவிட்டது. அவரிடம் இவர்கள் பார்க்கக்கூடிய சாதகமான அம்சங்கள் அனைத்தையும் கலீபா நினைத்துக் கொண்டுதான் அவர்களை நியமிக்கிறார்கள். அப்படியானால் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஒன்று ரெண்டு கருத்துக்களை நாம் சொல்ல வேண்டும், அதை உமரிடத்தில் அவர் சொன்னால் தன்னை மாற்றிக் கொள்வார். நாட்டு மக்களின் நிலவை கருதி, முஸ்லிம் சமுதாயத்துடைய நிலவை கருதி சொன்னார்கள், உமர் கோபக்காரராயிற்று, எதற்கெடுத்தாலும் வாழையல்லவா தூக்குவார் என்று. அபூபக்கர் சித்திக் ரலி அல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் எப்படி இருந்தது, ரொம்ப மென்மையான மனிதர், சின்ன பிரச்சனைகளுக்கும் பொசுக்கென்று அழுது விடுவார், அவர் அதிர்ந்து பேச தெரியாதவர், ரொம்ப சாஃப்ட் நேச்சர் என்றுதானே என்னை பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். நான் இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து யுத்தங்களை நடத்தவில்லையா, உறுதியான முடிவுகளை நான் எடுக்கவில்லையா, மென்மையான என்னை உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவனாக மாற்றியது இந்த ஹிலாபத் என்கிற பொறுப்பு. அதே போல கடினமான குணம் கொண்ட உமரை மென்மையானவராக அது மாற்றும் என்று அவருக்கு பதில் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். நெருங்கிய வட்டத்திலிருந்து வந்த மாற்று கருத்துக்களை எல்லாம் எளிதாக தட்டிவிட்டார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏனென்றால் தனக்கு பிறகு உமர் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கலீபாவாக வருவதுதான் மக்களுக்கு நல்லது என்று கருதியதால் எதிர்ப்புகளை பெற்று அதற்கெல்லாம் பதில் சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள். இனி அவர்கள் சமாளிக்க வேண்டியது ஒரே ஒரு நபரைத்தான் சமாளிக்க வேண்டும். அவரை சமாளிப்பதுதான் ரொம்ப கஷ்டம். அவர் யார் என்றால் அவர்தான் உமர். பிறகு அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், நான் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டேன், நான் மரணம் அடையப் போகிறேன், எனக்கு நன்றாக தெரியும். இல்லை அல்லாஹ் பகாத், அல்லாஹ் உங்களை இன்னும் கொஞ்ச காலம் வாழ வைப்பனாக, இருக்கட்டும், ஆனால் எனக்கு பிறகு நீங்கள் தான் கலீபாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை கேட்டு மகிழ்ச்சி அடையவில்லை, அவருக்கு ஒரு புறத்திலே கோபம் வந்தது. இப்படி ஒரு மனிதர் முடிவெடுத்து, அதுவும் என்னை தேர்ந்தெடுக்கிறார், அவர் ஒரு மனிதர் முடிவெடுக்கிறார் என்றால் அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் வயதிலே மூத்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சிந்தனையிலே பெரியவர், ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், நண்பர், கோபத்தை கூட ரொம்ப மென்மையாகத்தான் ஒரு இடத்திலே வெளிப்படுத்த முடியும். அவரோ ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மாமனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மற்றவர்கள் என்றால் முறைத்து பார்க்கலாம், கண்ணால் உருட்டி பார்க்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சபையை விட்டு எழுந்திருத்து போய்விடலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். உமர் ரலியல்லாஹு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சமாளிப்பதற்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. அதற்கு காரணம் அவர் மீது வைத்திருந்த மரியாதை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கோ எல்லோரையும் சமாளித்து விட்டார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சமாளிப்பதுதான் அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு இதன் மீது துளி கூட விருப்பம் இல்லை, பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லா கேள்விகளுக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே பதில் இருந்தது. நீங்க தான் இருக்கணும், என்ன வேணாலும் கேளுங்க, எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டே வந்தார்கள். கடைசியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை கேட்டார்கள், அதெல்லாம் இருக்கட்டும், மறுமை நாளில் அல்லாஹ் உங்களை எழுப்பி, ஏன் உனக்கு பிறகு நீ அபூபக்கர் உமரை பதவியிலே நியமித்தாய் என்று அல்லாஹ் உங்களிடத்திலே கேட்டால் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வீர்களோ அதை இப்போது எனக்கு சொல்லுங்கள் என்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த மக்கள் கூட்டத்தில் எனக்கு பிறகு கலீஃபா பொறுப்பை ஏற்பதற்கு உமரை தவிர வேறு யாருக்கும் தகுதி இல்லை என்று கருதினேன், அதனால் அவருக்கு கொடுத்தேன் என்று சொல்வேன். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு மேல் ஒன்று, ஏன்னா அல்லாஹ்வை இடத்திலே சொல்லக்கூடிய பதில் அல்லவா இது,
உடனே அவர்கள் ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டு சரி என்று அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்றால், ஒரு குடிமகனாக இருப்பது எளிது, ஒரு குடிமகனுடைய பொறுப்பு என்னவென்றால் அரசுக்கு கட்டுப்படுவது, ஒரு முஸ்லிமின் பொறுப்பு என்னவென்றால் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு ஒரு அரசு நடக்கின்ற போது அதற்கு இணங்கி செல்வது. ஆனால் ஆட்சியாளராக இருப்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அதை எப்படி இந்த உலகம் மாற்றி இருக்கிறது என்று சொன்னால், எல்லோரும் ஆசைப்படுகின்ற, எல்லோரும் அதை நோக்கி தங்களுடைய கற்பனை குதிரைகளை ஓட்டுகின்ற, எல்லோரும் அதை நோக்கி ஓடோடி செல்லுகின்ற, அதற்காக கொலைகளை செய்கின்ற, அதற்காக மக்களுக்கு வஞ்சகமான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகின்ற மனிதனுடைய ஆசையின் இறுதி இலக்காக அந்த பதவியை அமைத்துக் கொண்டார்கள். ஆனால் இஸ்லாம் அதை அப்படி பார்க்கவில்லை. மொத்தத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு ரோல், ஒரு கேரக்டர் இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒருவரை பார்த்து இன்னொருவர் நீங்கள் ஆசைப்படாதீர்கள். தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆசையால் இந்த உலகம் அழிவதில்லை. அவன் வேண்டுமானால் அழியலாம், ஆனால் அவனைப் போல, இவனைப் போல, அவன் மாதிரி, இதன் மாதிரி, அவன மாதிரி நான் வரணும், அவன மாதிரி பங்களா கட்டணும், அவன மாதிரி பிசினஸ் பண்ணணும், இந்த அவனைப் போல், அவனைப் போல் என்று இப்படி தன்னை இன்னொருவனுடைய உடலுக்குள் தன்னுடைய ஆன்மாவை திணித்து கற்பனையை வளர்த்துக் கொள்வதனால் உலகம் சீரழிகிறது. அதை அல்லாஹ் அந்த ஒரு வரியில் அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறான், இந்த மாதிரியான ஆசை முதலாவது எங்கிருந்து வரும் என்றால், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் தான், நான் ஆணாக பிறந்திருக்க வேண்டும் என்றுதான் அந்த பெண் விரும்புவார். ஏனென்றால் அவருக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது ஆம்பளைங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா உலகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கற்பனை அவளுக்கு, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனால தான் சொல்கிறான், நீங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து ஆசைப்படாதீர்கள். அதுவும் அல்லாஹ் யாரை மேன்மைப்படுத்தி இருக்கின்றானோ அதை பார்த்து நீங்கள் ஆசைப்படாதீர்கள். பெண்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹ் குறைவின்றி தருவான், ஆண்களுக்கு அவர்கள் செய்த நன்மைகளை அதற்கான கூலியை குறைவின்றி தரப்போகிறான். நன்மைகளை நீங்கள் போட்டி போட்டுக் கொண்டு முந்தலாம். கணவர், உங்கள் கணவர் ஜிஹாதுக்கு செல்கிறார் என்றால், அவர் வீட்டில் இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்குமோ அந்த டபுள் ரோல், கணவனுடைய ரோலையும் நீங்கள் எடுத்து வீட்டை பராமரிக்கின்ற போது அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு ஷேர் பண்ணி தருவதில்லை, அது போல ஒரு மடங்கு உங்களுக்கும் தருகின்றான். நன்மையில் நீங்கள் சமமாகி விட்டீர்கள். வீட்டுக்குள் இருந்து கொண்டே ஜிஹாதுக்கான நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பை வேண்டும் என்று தவற விட்டுவிட்டு, உங்களுடைய கற்பனைகளுக்கு தீனி வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஆம்பளை அவன் நான் ஜிஹாதுக்கு போனா அது அனாவசியமான கற்பனை, தேவையே இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டுமல்ல, செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் அதுதான். அது ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் சொல்லாலே சிலவர்கள் சொன்னார்கள், ஒரு சபையில் ஒரு ஏழை வருகின்றார், அந்த ஏழைகளுக்கு, அந்த ஏழைக்கு உதவி தேவைப்பட்டது. நபிகள் நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள் எப்போதுமே கொடுப்பவரில் முதன்மையானவராக இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கையிலிருந்து ஒன்றை கொடுப்பார்கள், அவருடைய தேவையை பூர்த்தி செய்கிறதா என்று பார்ப்பார்கள். அவருடைய தேவை பூர்த்தியாகவில்லை என்றால் பரிந்துரை செய்வார்கள், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதுவும் பள்ளிவாசலில் வைத்துத்தான் நடந்தது. நபிகள் நாயகம் சொல்லாசி அவர்கள் வீட்டுக்கு போய் பார்க்கிறார்கள், வேக வேகமாக வீட்டுக்கு போனார்கள், அதே வேகத்தில் திரும்ப வந்தார்கள். கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை வீட்டில், அவருக்கு தேவை பணம், வீட்டிற்குரிய சட்டி பாத்திரங்களை கொடுத்து என்ன ஆகிவிடப் போகிறது. தோழர்களிடத்தில் சொன்னார்கள், அவருக்கு ஏதாவது நீங்கள் உதவிகளை செய்யுங்கள் என்று. ஒருவர் 100,000 காசுகள் கொடுக்கின்றார் திருகம், இன்னொருவர் 1 திருகம் கொடுக்கின்றார். சபையில இருந்து பார்த்துக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த 100,000 இந்த ஒரு பணம் ஜெயித்து விட்டது, ஒரு திருகம் ஜெயித்து விட்டது என்று சொன்னார்கள். அது ஈமானோட சம்பந்தப்பட்டதல்ல, அவர் அறவரை ஈமானோட கொடுத்தாரு, இவர் அப்படி அல்ல. அவர் பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு 100,000 என்பது அவருடைய சொத்துல 100%, 10,000 இவரிடத்துல 2 திருகம் தான் இருந்தது, சொத்துல பாதியை கொடுத்து விட்டார். இங்கே ஒரு ஏழை செல்வந்தனை பார்த்து ஏங்கவில்லை,
என்னுடைய ரோல் இது, எனக்கு ரெண்டு திருகம் இருக்கிறது, அதுல பாதியை கொடுப்பேன். இறைவன் கொடுக்க சொன்னான், ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னார்கள், நான் பாதியை கொடுத்து விட்டேன். அந்த ரோல் அவர் பிளே பண்றார், அந்த கேரக்டர் அவர் வாழ்ந்தார், நன்மையை தட்டி கொண்டு போய்விட்டார், முந்திவிட்டார் 100,000. அவர் அப்போது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது 100,000. அவருக்கு அதற்குரிய கூலி கிடைக்கும். முந்தியது யார் இந்த போட்டியில் என்பதுதான், முந்தியது இவர். இருவருக்கும் நன்மை உண்டு. கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு இல்லறத்தை கட்டுகிறார்கள் என்று சொன்னால், இல்லறத்தை கட்டமைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே போட்டி இருக்க வேண்டும். நன்மைகளை யார் அடைவது என்பதில், பிள்ளைகளுக்கு யார் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பதில் ஒரு ஒரு மறுமைக்கான போட்டி இருக்க வேண்டும். அப்படியே அவர்களுடைய கேரக்டரில் இருந்து கொண்டு போட்டியிடுவதை விட்டுவிட்டு ஏங்குவதும் கற்பனைகளை வளர்த்துக் கொள்வதும் அது ஈமானுக்கே நல்லது கிடையாது. அதனால யாரும் நீங்கள் அனாவசியமான கற்பனைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் ரோல்ல நீங்க கரெக்டாக நின்று விளையாடுங்கள். அதான் பிளே கிரவுண்ட்ல நின்று விளையாடுற மாதிரி தான். கோல் போடும்போது பால் வருது, கோல் விழும்போது அதை தடுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் அந்த ரோல்ல கரெக்டா நின்னா போதும். அவன் உடந்தா பால் அடிக்கவே இல்லைன்னு இவன் உள்ள இறங்கினான்டா, டீம் தோத்து போயிடும். நான் அதுக்காண்டி சும்மாவே நிக்க முடியுமா? நீ சும்மா நிக்கிறது தான் உன் வேலை, பால் உன்னை நோக்கி வரும்போது தடுப்பதுதான் உன்னுடைய வேலை. அதே போல பெண்களுக்கு ஒரு ரோல் என்றால் கணவனுக்கு அந்த ரோல், வீட்டிலே மூத்த சகோதரனுக்கு ஒரு ரோல். இப்படியெல்லாம் இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற இந்த சமுதாய அமைப்பு இருக்கிறதே, அது வேலைகளை பங்கு வைத்து தந்திருக்கிறது. அப்படி பங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைகளில் நாம் யார், நாம் எந்த ரோலில் நிற்கிறோம், நாம் கோல்படுகிற இடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோமா, அல்லது நாம் வந்து ஒரு பிளேயரா, நாம் யார், அல்லது இந்த விளையாட்டிலே தவறு நடக்காமல் கண்காணிக்கக்கூடியவரா, கண்காணிப்பாளரா. குடும்பம் பெரிதாகின்ற போது கண்காணிக்கிற இடத்துக்கு ஒருவர் வருவார், ஒரு பெரிய மனிதர் ஒருவர் இருப்பார். அந்த காலத்திலெல்லாம் அப்படித்தான், 5 குடும்பங்கள் 10 குடும்பங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை வீட்டில் ஒரு பெரிய மனிதருக்கு கொடுத்திருப்பார்கள். அவர்களிடத்தில் சொல்லாமல் ஒரு துரும்பு கூட வெளியிலே போகாது, ஒரு துரும்பு கூட உள்ளே வராது. இப்படி அவரவரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை செயல்படுத்துகின்ற போது இஸ்லாம் அதைத்தான் விரும்புகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக, வலா தத்மன்னவ் மா ஃபல்லல்லாஹு பிஹி பஅலகும் அலா பஅல். ஒருவர் விட இன்னொருவரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருக்கின்றார் என்றால் அது அவர் ரோல், இது உங்க ரோல். ஆட்சியாளரை பார்த்து நீங்க ஏங்க முடியாது, ஆட்சியாளர்கள் தான் உங்களை பார்த்து ஏங்கணும். ஆனா அவனுக்கு அவ்வளவு சொம இருக்கு. இப்படி வாழ பழகி கொண்டோம் என்று சொன்னால் மனநோயில் இருந்து விடுபட்டு விடலாம். இப்படி வாழ பழகி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்தக்கூடிய பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நாம் இருக்கலாம். இல்லை என்றால் அல்லாஹ் நமக்கு எதுவுமே செய்யலன்னு வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருப்போம், நன்றியை செலுத்த மாட்டோம். இப்ப நன்றி செலுத்துவதற்கு ஏற்ற வழி என்னவென்றால், உங்கள் ரோலில் உங்கள் பாத்திரத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த 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 பொறுப்பை உணர்ந்து உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்தியாவில் வாழுகின்ற முஸ்லீம்கள் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது விழுந்திருக்கக்கூடிய கரைகளை துடைக்கின்ற பொறுப்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது சொல்லப்படக்கூடிய அவதூறுகளை துடைக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. அதற்காக நாம் இஸ்லாத்தை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய படிக்க வேண்டும், முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய நெறிகளுக்கு உட்பட்டு நின்று நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது வாழுகின்ற உதாரணமாக, வாழுகின்ற முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். வெறும் மூளையில ஏற்றி வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களாக அல்ல, இஸ்லாத்தை உறுப்புகளால் செயல்படுத்துகின்றவர்களாக நாம் மாறும் போதுதான் அல்லாஹ் நாம் வாழக்கூடிய காலங்களிலே அதற்கான வெற்றியை நமக்கு தருவான். எனவே அதை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று. மறுபடியும் என்னுடைய உரையினுடைய தொடக்கத்திலே நான் சொன்னதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். கடந்த வாரம் தமிழ்நாட்டின் இதே எல்லா பள்ளிவாசல்களிலும் அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு இந்த மாதிரி வெளியில கியூஆர் கோடு நம்ம போட்டிருப்போம். இதுவரைக்கும் இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி சுமார் 1.5 கோடி பேர்
நம்ம ஜமாத்தில் நம்ம தமிழ்நாடுக்கு மாத்திரமா அழிகிட்டு இருக்கிறதுல மட்டும் 1.5 கோடி பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வெறும் 7 லட்சம் பேர் தான். நார்த் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டு மேல ஒரு பார்வை இருக்கு. என்னென்னா என்ன நடந்தாலும் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க, உடனே தன்னுடைய உழைப்பை அதில் தருவாங்க, அது காசோ பணமோ சிந்தனையோ உடல் உழைப்போ தருவாங்க. ஆனால் இதில் ஏன் அப்படி வீக்காக இருக்கிறோங்கிறது எனக்கு தெரியும். 7 லட்சம்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, குறைந்தபட்சம் ஒரு 30 லட்சமாவது இதுவரைக்கும் வந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று 12 மணியுடன் அதற்கான அவகாசம் நிறைவடைகிறது. ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து கேட்பதற்கான நேரம் என்பது இன்றைக்கு 12 மணியோட நிறைவடைகின்றது. ஒரு கணக்கின்படி 2.5 கோடி பேர், சுமார் 2.5 கோடி பேர் வரைக்கும் மற்ற ஆப்புகள் வழியாகவும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது இன்னும் வந்து போதாது. எங்களுடைய இலக்காக எது இருந்தது என்று சொன்னால், முஸ்லிம் அல்லாத சமுதாயத்து மக்களையும் இதுல ஈடுபடுத்தி அவர்கள் நான் முஸ்லிம் பேரோட போகணும், நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு போகணும். ஆனா அது போதுமான அளவுக்கு அது நடக்கவில்லை. ஏதோ 1% அல்லது 0.5% வேண்டுமானால் அது நடந்திருக்கலாம். ஆனால் இது இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான அவகாசத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வெளியில வந்து உங்களுக்கு ஒட்டியிருப்பாங்க, அதை பார்த்து உங்க மொபைல்ல ஸ்கேன் பண்ணி உங்க பேரை அதுல டைப் பண்ணி கீழே வந்து சென்டுன்னு வரும், சென்டு பட்டனை டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பு வந்து போய்விடும். இன்றைக்கு இரவுக்குள்ளாக அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அதே